ஈழத் தமிழர்கள் இந்த நாட்டின் வந்தேறு குடிகள் அல்லர். அந்நியர் இந்த தீவில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்னர் ஈழத் தமிழர்களாகிய நாங்கள் அரசுடனும் கொடியுடனும் முடியுடனும் வாழ்ந்து வந்தோம் என்பது வரலாறு. 16ஆம் நூற்றாண்டில் எமது அரசை இழந்த நாம் இன்று வரை நிம்மதியாக வாழ்ந்ததில்லை. ஆங்கிலேயர்கள் இலங்கையை ஆண்ட பொழுது தீவு அனைத்தையும் ஒரே ஆட்சியில் கொண்டு வந்தார்கள். 1948ஆம் ஆண்டு நாம் சுதந்திரம் பெற்றோம் என்று சொன்னாலும் தமிழர்களாகிய நாம் சுதந்திரமாக வாழ்ந்தோமா? இல்லை என்ற உண்மையைத்தான் நடந்து முடிந்த சம்பவங்கள் தெளிவுபடுத்துகின்றன. 1958இல், 77இல், 79இல், 81இல் பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். குறிப்பாக வடபகுதியில் 1981ஆம் ஆண்டு மே திங்கள் 31ஆம் நாள் ஆரம்பித்து தொடர்ந்த மனவேதனைக்குரிய நிகழ்ச்சிகளை இலங்கை வானொலியும் பத்திரிகைகளும் தணிக்கை என்ற போர்வையிலே இருட்டடிப்பு செய்த வேளை இந்திய பத்திரிகைகள் முதலிடம் தந்து வெட்ட வெளிச்சமாக செய்திகளை கொடுத்தது உலகத்திற்கு உண்மையை பகிரங்கப்படுத்தியது மகிழ்ச்சிக்குரியொரு விஷயமே. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 81ஆம் ஆண்டு வைகாசி திங்கள் 31ஆம் திகதி ஜாழ் நகரம் தீப்பற்றி எரிய தொடங்கியது. ஈழத்திலே வாழுகின்ற தமிழ் மக்கள் அனுபவிக்கும் இன்னல்களையும் இழந்து போகும் உரிமைகளையும் கண்டுணர்ந்த ஈழத் தமிழர்களின் அரும்பெரும் தலைவர்களான அமரர் ஜி ஜி பொன்னம்பலம் அவர்களும் எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்களும் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைமை காரியாலயம் கூரை இழந்து பொலிவிழந்து அலங்கோலமாக காட்சி அளிக்கின்றது. இத்தனையும் நடந்தது நடு இரவிலே. பிரதான வீதியிலே அமைந்திருந்த இக்காரியாலயத்திற்கு கேடு விளைவித்தவர்கள் யார்? யாழ் பாராளுமன்ற உறுப்பினர் திரு யோகேஸ்வரன் அவர்களின் ஜீப் வண்டி எரிந்த நிலையில் மே திங்கள் 31ஆம் நாள் இரவு 11 மணிக்கு 50 பேர் கொண்ட காவல் படையினரின் காடைத்தனத்திற்கு அவருடைய வீடு இலக்கானது. முற்றாக தீக்கிரையாக்கினர். வீட்டையும் பொருள்களையும் இழந்த நம் தலைவர் யோகேஷ் மனைவியுடன் மதில் பாய்ந்து ஒளித்து ஓட வேண்டிய நிலைமை ஏற்பட்டதென்றால் இது மிகவும் வேதனைக்குரிய சம்பவமே. ஜாழ் நகரிலே 31ஆம் திகதி தொடங்கிய வன் செயல்கள் ஆணி மாதம் 1ஆம் திகதி 2ஆம் திகதி 3ஆம் திகதி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கடைகள் உடைக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. அவசரகால சட்டம் புறப்பிக்கப்பட்டது. ஊரடங்கு சட்டம் அமுலில் வந்தது. இந்த வேளையிலும் இக்கடைகளை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டது என்றால் இது யார் செய்தது என்பது யாழ் நகரில் வாழுகின்ற மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ரகசியமாகும். பஸ் தரிப்பு நிலையத்திலே முன்னால் இருக்கின்ற கடைகள் அனைத்தும் எரிக்கப்பட்டன. 1977ஆம் ஆண்டும் இந்த கடைகளுக்கு இதே கதிதான் நின்றது. அப்பொழுது யார் அதை செய்தார்களோ அவர்களேதான் மீண்டும் இதையும் செய்தார்கள்.
யாழ் பஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள மருந்து கடை லோன்றி இவையும் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டன. மாநகர சபையால் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு யாழ் நகருக்கே அழகு தந்த நவீன மாடி சந்தை கட்டிடங்களும் இவர்களின் வன் செயல்களிலிருந்து தவறவில்லை. இதோ கட்டிடத்தின் ஒரு மூலையிலே அழகாக அமைக்கப்பட்டிருந்த பாட்டா கடை, அதன் முன்னாலே நிற்பாட்டப்பட்டிருந்த கார் வேன் இவைகளெல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டன. நவீன சந்தையை அடுத்திருந்த ஓல்ட் மார்க்கெட் என்று அழைக்கப்படும் சந்தை தரைமட்டமாக்கப்பட்டு யுத்தத்திற்கு பின்னர் எவ்வாறு ஒரு நகரம் காட்சியளிக்குமோ அவ்வாறு காட்சி கொடுக்கின்றது. தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும் இப்பழைய சந்தையிலேதான் பல ஏழை வியாபாரிகள் தங்கள் வாழ்க்கைக்கே வருமானத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். எத்தனையோ மக்கள் இன்று தரமட்டமாக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையிலே தங்கள் வயிற்றைக்கூட கழுவாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைதான் மீண்டும் மீண்டும் ஆஸ்பத்திரி வீதியில் அமைந்திருந்த பல கடைகள், அங்கே இருந்த விலையுயர்ந்த பொருட்களான டிவி செட், கை கடிகாரங்கள் என்னும் பல விலையுயர்ந்த பொருட்கள் சூறையாடப்பட்டு தங்கள் வீட்டு தேவைகளுக்கு இங்கிருந்து அங்கே ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் நாம் அறிவோம். தமிழாராய்ச்சி மகாநாட்டிலே தமிழ் வளர்த்த பெருமக்களுக்கு சிலை எழுப்பி அந்த சிலைகளை இப்பொழுது உடைப்பட்ட நிலையிலே நாங்கள் காணுகின்றோம். இது யாருக்கு செய்த அவமானம்? தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் பெருமக்களுடைய கடைகளும் எரிக்கப்பட்டன என்பதையும் இதை காட்சியிலே காண்கின்றோம். கடைகளுக்கு பாதுகாப்பு என்பது அர்த்தமற்ற ஒரு செயலாக இருக்கின்றது. இரும்பால் என்ன, மரத்தால் என்ன, எதையுமே அவர்கள் தகர்த்து பொருட்களை கொள்ளையடித்திருக்கின்றார்கள் என்பதற்கு இவை சான்றாக அமைகின்றன. இதோ நவீன சந்தையிலே அமைக்கப்பட்டிருந்த ஒரு கடையின் வாயில் கடந்த 20 ஆண்டுகளாக யாழ்ப்பாண செய்திகளை சுடச்சுடத் தரும் தமிழ் மக்களின் அபிமான பத்திரிகையான ஈழ நாட்டு காரியாலயத்திற்கும் இந்த நிலையா? அச்சகமும் காரியாலயமும் உபகரணங்களும் எல்லாம் எரிக்கப்பட்டன. தொழிலாளர்கள் தாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வாகனங்கள் குவித்து கொளுத்தப்பட்டன. உதவி மேனேஜரும் 3 தொழிலாளர்களும் எரிகாயங்களோடு இன்றும் வைத்தியசாலையில் இருக்கின்றார்கள். காடையர்களின் காடைத்தனத்தை முன்பக்க செய்தியாக தந்த ஈழ நாட்டிற்கா இந்த கதி? இல்லாவிட்டால் தமிழ் மக்களின் தனி பத்திரிகை என்றதினாலா இந்த கதி? பாரிய வர்த்தக ஸ்தாபனங்கள் கூட இந்த வன் செயல்களுக்கு தப்பவில்லை. அந்த ஸ்தாபனங்களுக்கு சேர்ந்த பல வாகனங்கள் கொளுத்தி எரிக்கப்பட்டன. இதனாலே ஏற்பட்ட இழப்பு மொத்தமாக 10 கோடி ரூபாவுக்கு மேலாக இருக்குமென்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான செயல்கள் தொடர்ந்தும் யாழ்நகரில்
நடக்க வேண்டுமா? பொருட்கள் ஏற்றப்படுகின்றன. கடைகளிலிருந்து வீடுகளுக்கு பயணங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. தமிழர் விடுதலை கூட்டணியினரின் மாவட்ட சபை தேர்தல் பிரசார கூட்டம் நாச்சிமார் கோவிலடியில் நடைபெற்ற வேளை போலீசாரின் வன் செயல்கள் யாழ் நகரில் ஆரம்பித்தன. யாழ் நகரில் மாத்திரமல்ல, அதோடு தொடர்ந்த சுற்றாடல் பட்டணங்களிலும் இந்த வன் செயல்கள் நடைபெறத்தான் செய்தன. குறிப்பாக சுன்னாகத்திலே பொது சந்தைக்கு ஏற்பட்ட அவரநிலை இதோ. இவ்வாறு பல இடங்களிலும் பொதுமக்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. சுன்னாகத்தின் பொது சந்தையோ சுன்னாகம் போலீஸ் நிலையத்திற்கு மிகவும் அருகிலே உள்ள ஒன்றாகும். இதோ கடைகளிலிருந்து பொருட்கள் வீடுகளுக்கு ஏற்றப்படுகின்றன. ஏனென்றால் கடைகளிலே பொருட்களை வைப்பது பாதுகாப்பற்றதாக அவர்களுக்கு தோன்றுகின்றது. இவ்வாறு தமிழ் மக்கள் பல இன்னல்களுக்கு உள்ளாகின்ற பொழுது மட்டும்தான் நமது இனத்தை பற்றி நாம் நினைக்கின்றோம். இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்க்கமான முடிவை காண வேண்டும். எமது தலைவர்கள் தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும். தேர்தல் வந்ததும் வாக்குகளை மட்டும் போடுவது அல்ல எமது பிரச்சனைக்கு தீர்வு. மாறாக நாங்கள் அனைவரும் ஒரே அணியிலே ஒற்றுமையாக எமது வாழ்வின் விடிவு காலத்தை நோக்கி. பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதோடு மட்டுமல்ல, பல உயிர் கொலைகளும் நடைபெற்றது. தமிழ் தலைவர்கள் நாட்டின் தலைவருக்கு தெரியாமல் கைதானார்கள். தமிழ் இளைஞர்கள் நாய்களை போன்று சுட்டு கொல்லப்பட்டார்கள். இத்தனையும் நடந்தது ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் வேளை. முப்படையினரின் அட்டகாசம், எத்திசையும் கும்புராயிலே கொலை, கோப்பாயிலே கொலை, தின்னவேரியிலே கொலை. இத்தனைக்கும் மத்தியிலே தமிழ் மக்கள் பொறுமையோடுதான் இருந்தார்கள். தங்கள் எதிர்ப்பை வாக்குகளினாலே அவர்கள் காட்டினார்கள். அத்தேர்தல் முடிவுகள் கூட தாமதமானது. என்ன அநியாயம்! விசித்திரமான ஆட்சி! தமிழ் இளைஞர்களின் படிப்பகமாக அமைதியுடன் படிக்கக்கூடிய ஜாழ் பொதுசன நூலகம் எரிக்கப்பட்டது. அங்கே இருந்த புத்தகங்களின் எண்ணிக்கையோ 95,000. தமிழ் இளைஞர்கள் வழியாகத்தான் முன்னேற்றங்களை இழந்தால் நாம் திரும்பவும் அவற்றை பெற முடியுமா? இந்த அழிவுக்கு, இந்த அநியாயத்திற்கு பதில் சொல்லவோ பொறுப்பு வாய்ந்தவர்களோ யாருமே இல்லை. நாம் யாரிடம் செல்வோம்? ஜன்னல்கள் சுவர்கள் அனைத்துமே அழகிழந்து காட்சி தருகின்றன. இந்த நூலகத்தை உருவாக்கி தந்தவர் அயர்லாந்து நாட்டிலிருந்து ஜாழ் நகருக்கு வந்து புனித பத்திரிசியார் கல்லூரியின் அதிபராக இருந்த ரெவரன் ஃபாதர் லாங். கொலை முயற்சியில் உயிர் தப்பிய யாழ் பாராளுமன்ற உறுப்பினர்
யோகேஸ்வரனுடன் சில நிமிடம். நாங்கள் வைகாசி மாதம் 31 தொடக்கம் ஆடி மாதம் 4 வரை நடந்த வன் செயல்கள் பற்றி உங்களிடமிருந்து ஒரு சில விவரங்களை அறிய வந்திருக்கின்றோம். நீங்களும் இந்த வன் செயல்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிகின்றோம். ஆகவே உங்களுக்கு நடந்த அனுபவங்களை எங்களுக்கு இப்பொழுது தர முடியுமா? 31 நான் ஒரு சில தமிழர்களுடைய கூட்டணி பிரசார கூட்டங்களில் யாழ்ப்பாண தொகுதியில் பங்கு பெற்றுவிட்டு நாச்சுவான் கூட்டத்தில் சென்று அங்கே கூட்டம் கலைந்துவிட்டது. அங்கிருந்து தென்னுப்பிள்ளைக்கு சென்று அந்த தேர்தல் பிரசார கூட்டத்தில் பேசிவிட்டு என் வீட்டுக்கு வந்தேன். அப்பொழுது என் மனைவி கூறினார்கள், யாழ்ப்பாணம் ஒரு சில கடைகள் தீக்கிரைக்கப்பட்டதாக கூறினார்கள், என்னை வெடிக்கிற மாட்டாங்க கூறினார்கள். பல பக்தர்கள் தொலைபேசி மூலம் எனக்கு புகார் செய்தார்கள். இந்த செய்தியை அறிந்ததும் நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் தொலைபேசி மூலம் உயர் அதிகாரிகளுடன் தொடர்புள்ள எச்சரித்தேன், ஒரு சிலருடன் கலைத்தேன். அப்படி கழித்து கொண்டிருக்கும் பொழுது என் வீட்டுக்கு அருகாமல் சந்தியில் பல கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அவர் நெருங்கிய வன்மை இருந்தார். நான் என் காரியாலயத்தில் அறையிலிருந்து பார்த்தேன். ஏற்றடைக்கு முன்னால் ஏறத்தாழ 50-100 நபர்கள், ஒரு சில போலீஸ் சீருடை அடைந்தவர்கள், சிலர் வெள்ள பனியனும் காஃபி ஷார்ட்டும் அணிந்தவர்கள், ஒரு சிலர் சாரம் அணிந்தவர்கள். ஆனால் எல்லோரும் பூட்ஸ் அணிந்தவர்களாக இருந்தார்கள். சாரம் அணிந்தவர்கள் மாத்திரம் பூட்ஸ் அணியவில்லை. அவர்கள் என்னுடைய கேட்டை துப்பாக்கியால் சுட்டு துறந்தார்கள். கோஷமிட்டு ஓடி வந்தார்கள். நான் உடனே இதை அவதானித்துக் கொண்டிருந்தனால் உடனே என் மனதுடன் பின்பற் பக்கமாக ஓடி அந்த சுவரில் பாய்ந்து என்ன மனசுப்பான் ஓடிவிட்டேன். எனது பக்கத்து வீட்டவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஓடி ஒழியுங்கள், நாங்கள் மனைவியையும் உங்கள் வேலைக்கார பெண்ணையும் பாதுகாப்பு வைத்திருக்கின்றோம் என்று. உங்கள் வீட்டிற்கு நடந்த சேதங்களை பற்றி தர முடியுமா? வீட்டில் அன்று என்னுடைய ஜீப் இருந்தது, என்னுடைய கார் இருந்தது, ஒரு நண்பருடைய கார் இருந்தது. என்ன பொறுத்தமட்டில் நான் ஓடின அந்த சரம் விழுதா எனக்கு மிஞ்சி இருக்கின்றது. என் மனைவியை பொறுத்தமட்டில் அவள் போட்ட அந்த சட்டுதான் மிஞ்சி இருக்கின்றது. மற்ற அத்தனை பொருட்களும் எரிந்துவிட்டன. கால் எழுதி நண்பன் கால் எழுதி உங்களை உருட்டு தவிர்த்த மற்ற சீரங்களை பற்றி குறிப்பாக முக்கியமான சீரங்கள் குறிப்பிட்டு. அடுத்த நாள் காலை நான் ஒரு நண்பருடன் சென்று அவருடன் இருந்தேன். நான் இது காணவில்லை. நான் அறிந்தேன் அவர் மூணு நேரத்தை தீர்க்காக்கிவிட்டார்கள் என்றும், ஈழநாடு பத்திரிகை அலுவலகத்தை தீர்க்காக்கிவிட்டார்கள் என்றும், எங்களுடைய தமிழர்களுடைய கூட்டின் காரியாலயத்தை அன் 31 தீர்க்கிறார்கள் என்று அறிந்தேன். என்னுடைய காப்பனார் வீட்டுக்கு சென்று அன்று இரவு 2 அளவில் என்னை தேடியிருக்கின்றார்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் சுதந்திரமாக ஒரு சில நாட்களாவது வழியில் நடமாட முடிந்ததா? ஏறத்தாழ 10 நாட்களாக நடமாட முடிந்தது. இப்பொழுது நீங்கள் இவ்வாறான செயல்கள் ஏற்கனவே பல தடவை நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழர் விடுதலை கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர் முறையில் நீங்கள் என்ன தீர்க்கமான முடிவுகளை இப்பொழுது எடுத்திருக்கிறீர்கள், அல்லது மக்களுக்கு என்ன குறிக்கோள்களை நீங்கள் எடுத்து கூறப்போகிறீர்கள்? நாங்கள் தற்காலிகமாக 4 கோரிக்கைகளை அரசாங்கம் வைத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கைகளுக்கு அவர் செவிசாய்ந்தால்தான் நான் பாராளுமன்றம் செல்கிறேன். 1, ஒரு விசாரணைக்கு சர்வதேச ரீதியில் நடைபெற வேண்டும். சர்வதேச மன்னிப்பு சபை, சர்வதேச வழக்கறிஞர் சபை போன்ற இயக்கங்களால் சேர்ந்து இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளோம். அத்துடன் தற்காலிகமாக யாழ்ப்பாணத்தில் பொது சுத்தியோகத்தில் 80% தமிழ் பேசும் மக்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி இருக்கின்றோம். அத்துடன் இந்த மாவட்ட சபைக்கு உள்ளடங்கிய ஒரு பாதுகாப்பு படை இருக்க வேண்டும். அதன் மூலம் தான் ஓரளவுக்கு தம் மக்கள் பாதுகாப்பு அளிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இது தற்காலிக தீர்ப்பு, நிரந்தர தீர்ப்பு தமிழகத்திலே கூட்டணியை பொறுத்தமட்டும். இந்த இரு தேசிய இனங்களும் ஒரு பொழுதும் ஒரு நாட்டில் வாழ இயலாது என்று அண்மை சம்பவம் எடுத்து காட்டுகின்றது. நிரந்தர தீர்வாக வேண்டுமாயின் நாட்டிலே இந்த தீவிலே 2 அமைய வேண்டும். அதுதான் நிரந்தர பாதுகாப்பாக தம் மக்களுக்கு அமையும். இந்த நேரத்தை எங்களுக்கு தந்து இந்த விவரங்களை தந்து நம்பிலே நாங்கள் உங்களை கடந்த 31 தொடக்கம் 4 மட்டும் நடந்த சம்பவங்களை பற்றி ஒரு சில விவரங்களை தெரிவிப்பதற்காக உங்களை வந்திருக்கின்றோம். விவரமாக இந்த நாட்டிலே என்ன நடந்தது என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லுவீர்களா? 31 வைகாசி மாதம் இந்த வருடம் பின்னேரம் ஒரு 8:30 மணி அளவில் நான் நாச்சிமா கோவில் அடியில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது
திடீரென்று சனம் திரும்பி அங்கு மீங்கும் ஓடுனதாக அவதானித்தேன். உடனடியாக ஒரு சத்தம் கேட்டது. அது ஒரு படி சத்தமாக தான் எனக்கு கேட்டது. நான் உடனே அமைதியாயிருங்கோ அமைதியாயிருங்கோன்னு சனத்துக்கு நான் கூறினேன். அவர்கள் அமைதியாக இருக்க பொழுது பிறகும் அவர்கள் இந்த மேடியை நோக்கி வந்தார்கள். மேடியை நோக்கி வரும் பொழுது என் நான் பேசி கொண்டிருந்த இடத்துல இருந்து ஒரு 15-20 ஏருக்கு அப்பால் ஒரு இப்போ இறந்த பொதுத்தியோகத்தர் கனக சுந்தரம் அவர் ஒரு துப்பாக்கியை மேலே ஏந்திய வந்து இப்படி சுரண்டு கொண்டிருக்க இந்த கனக சுந்தரம் என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். ஐயா இங்கே சுட்டு போட்டாங்கள் சொன்ன காலை தூக்குனேன். யாரோ சுட்டு போட்டாங்கன்னு தான் எனக்கு கேட்டது. உடனடியாக எனக்கு ஒரு கார் வந்து உதவி கார் வந்து தர முடியுமா? நான் உடனே மைக்கேல் சொன்னேன், யாராவது கார் அங்கே வைத்திருந்தால் தயவு செய்து கொண்டு வரங்க, எல்லாபடி ரெண்டு ஜீப்பிற்கு ஜீப் எடுத்து கொண்டு போங்கன்னு சொன்னேன். உடனடியாக அவர் சுப்பையா யோகசிங்கம் என்பவர் காரை கொண்டு வந்தவர் கொண்டு வந்து அப்போ தீப்பொறி ஆசிரியர் அண்டன்சி மேடிலிருந்து போனவர் போய் அவரை உடனே காரில் ஏறதுக்கு உதவி பொருந்து அவரை காரில் அனுப்பியாது. ஆனால் அந்த கார்காரன் திரும்பி விரைக்க வழியில் கார் நின்றுட்டு பெட்ரோல் இல்லைன்னு டிரைவரை காரை அதில் விட்டுட்டு பெட்ரோல் வாங்க போனார். விரைக்க காரத்தை அவள் எரிஞ்சு போட்டாங்க. ஆரண்டு கேட்டேன், இந்த ஆமையாக தான் தான் சொன்னேன். அதற்கு பிறகு நான் வந்து இந்த இவர்கள் காரில் ஏந்த கார் வந்த பொழுது சனமெல்லாம் சொல்லியா, ஐயா நீங்கள் நேராக போக வேண்டாம், நீங்கள் இந்த ஒழுங்கியாரை போகும் வந்து நான் ஒழுங்கியார போய் ஒரு 100 யாருக்கு அங்காள கேள்விப்பட்டு இன்னொரு போலீஸ் உத்தியோகத்தை வந்துட்டதாக இறந்ததாக ஒரு 10 நிமிடத்துக்கு பின் போலீஸ்காரன் வந்து அதால் பிறந்த வாகனங்கள் எல்லாம் மறைச்சு அடிக்க துவங்கிட்டார்கள். வீடுகளுக்கு தீ வைக்க போயிட்டார்கள், தீ வைத்தார்கள். என்னால் எந்த வீட்டுக்கே நான் போயெல்லாம் போயிட்டு என்னுடைய உறவினருடைய வீட்டெலாம் நான் தாங்கிட்டேன். முதல்வர் சிநேகம் கூட போயிட்டு எந்த உறவினர் வீட்டில் அண்டை இரவு தாங்கி மறுநாள் முடியாது தான் 5:30 நான் எந்த வீட்டை போய் சேர்ந்தேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பல கடைகள் இருந்தது, வீடுகள் இருக்கப்பட்டது என்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் அறிந்திருந்தோம். நீங்கள் மாநகர மீறந்த முறையில் இவை அனைத்தும் எவ்வளவு நட்டம், எவ்வளவு தூரம், எவ்வளவு தொகையாக நட்டம் ஏற்பட்டிருக்கு என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? யால் நகர எல்லைக்குள் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி அந்த மில்லியன். இப்போ உங்களுடைய கருத்தின்படியும் இந்த வர்த்தகர்களின் கருத்துப்படியும் நீங்கள் என்னத்தை நாங்கள் இப்பொழுது செய்யலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? என்ன தீர்க்கமான முடிவுக்கு நாங்கள் அல்லது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவதற்கு என்ன கருத்தை சொல்லுகிறீர்கள்? முதலாவது இந்த நிலைமையை நாங்கள் சீராக்க வேண்டும். சீராக்குவதற்கு வெளியிலிருந்து வந்த ஆக்களை அப்புறப்படுத்த வேண்டும். இவர்கள் மந்திரியல் செல்வன் மத்யூ யாழ்ப்பாணம் வந்த பொழுது அவருடன் அவருடைய சகாக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வெளியிலிருந்து வந்திருக்கிறார் அவர்கள் செல்வன் மத்யூடைய ஆதரவாளர்கள் என்று தான் பலர் கதைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல தேர்தல் என்ற போர்வையில் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் வந்திருக்கிறார்கள் பலர். அவர்கள் சீருடையில் சிலர் மற்றது அவர்கள் சிவில் உடையிலும் அவர்கள் தெரிகிறார்கள். இவர்களை அப்புறப்படுத்தவும் முதல். அதற்கு பிறகுதான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கூறின மாதிரி 100-80% பொழுது உத்தியோகத்தர்கள் இங்கே கடமை புரிந்தால்தான் மக்கள் அச்சம் இல்லாமல் வாழ்வார்கள். தற்கும் நிரந்தரமான தீர்வாக நீங்கள் சொல்லுகிறீர்கள்? இது 2 நாடுகள் நாங்கள் எங்களுடைய கர்மங்களை நாங்கள் நடத்துவதற்கு நாங்கள் அதற்காக பாடுபடவர்கள். நாங்கள் பிரிந்தாவுடைய நடிகங்களை நிம்மதி வாழ்கிறோம். வேறு குறைகளை பற்றியும் இங்கே எங்கள் நகரத்தில் வேறு குறைகள் நடந்தால் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவற்றை பற்றி உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? நான் அறிந்த அளவில் எங்களுடைய செயல் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலகம் நல்லூரில் இருக்குது. திண்ணவேலியில் தான் எங்களுடைய கந்தோர். அந்த கந்தோரில் பாலஜோதி என்பவர் படுத்திருக்கும் பொழுது இராணுவத்தால் சீருடை அணிந்த இராணுவத்தால் அவர் சுடப்பட்டார் என்று நான் அறிந்தேன். வேறு கொலைகளை பற்றி மற்ற இதை விட 4 கொலைகள் நகரத்துக்கு அப்பா